விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா தல அஜித்தரோட 59 படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்காக கன் ஷூட் பண்ற மாதிரி பயங்கரமா பிராக்டிஸ் நடத்திட்டு இருக்காரு. இது சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னோட வைரலா பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில அவர் அப்படி ஷூட்டிங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபேன்ஸ் அவர்கிட்ட போட்டோ எடுக்கிறது கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம தல அஜித் ரொம்பவே சிம்பிளாவும் ரொம்ப எளிமையாவும் அவரோட ரிப்ளையை கொடுத்துருக்காரு. அவர் கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் முடிச்சுட்டு சேர்ல உட்காந்துருக்கும் போது ரசிகர் ஒருத்தவர் அஜித் சார் பிளீஸ் உங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம அஜித் சார் ப்ளீஸ் இப்போதைக்கு வேண்டாம் அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாகவும் கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அடுத்ததாக தேவர் மகன் பார்ட் 2 எடுக்க போகிறதா அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கமல் சார் ஃபேன்ஸுக்கு மட்டுமல்ல சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே தேவர் மகன் ஒரு ஃபேவரட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த படத்தோட பார்ட் 2 வருமானு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அதுக்கான பதில் இப்போ கிடச்சிருக்கு. இந்தியன் 2 படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவர் மகன் பார்ட் 2 படத்துக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறதாவும் இப்போ உலகநாயகன் அவர்களை அறிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உலகநாயகன் இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி போனப்ப தேவர் மகன் பார்ட் 2 ஷூட் பண்ண அந்த வீட்டையும் போய் சுற்றி பார்த்துருக்காரு. 1992 வெளியான அந்த தேவர் மகன் திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாட்கள் மேலே தியேட்டரில் ஓடி ரொம்ப பிளாக் பஸ்டர் மூவியாக மாறி இருக்கு. நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டுனு நிறைய விருதுகளும் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடான்னு பல மொழிகளில் இந்த படத்தை டப் பண்ணி அங்கேயும் ஹிட்டாக மாறி இருக்கு. இந்த தேவர் மகன் படத்தில் சிவாஜி அவர்கள் கமல் சாருக்கு அப்பா ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. நாசர் சார் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. கௌதமி அண்ட் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே கமல் சாருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. இப்போ தேவர் மகன் பார்ட் 2 அப்பா கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க? நெகட்டிவ் ரோலில் நாசர் சார் தான் பிளே பண்ண போகிறாரா இல்லை வேற யாரும் பிளே பண்ண போகிறாங்களா? இந்த படத்துலையும் ரேவதி அவர்கள் தான் லவ் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் பண்ண போகிறாங்களா? இன்னும் படத்தில் யார் யாரும் நடிக்க போகிறாங்க இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்படி தேவர் மகன் மாதிரியே சபாஷ் நாயுடு மூவியும் கிடப்பெல்லாம் கிடையாது. அந்த படத்தையும் கூடிய சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சு அதையும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத உலகநாயகன் அவர்களை அறிவிச்சிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ இந்தியன் 2 படத்தில் மும்முரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது கூடவே விக்ரம் அவர்களும் கமலோட பொண்ணு அக்ஷரா காசன் இவங்க நடிக்கிற கடனம் கொண்டான படத்துக்கும் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.